அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். April 7 டைம் வந்து 12:00 மேலாகுது. மார்க்கெட் கண்டினியூஸாக இப்போ டவுன் சைட் இறங்கிட்டுருக்கு. 7404 ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. இந்த சார்ட் ஈச் டே ஒவ்வொரு நாளும் கேண்டலினுடைய மூவ்மெண்ட் அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். எவ்ரிடே நம்ம கமாடிட்டி க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு 12:00 அப்புறம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, ஸோ அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு 12:00 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல அந்த கேண்டில்லேருந்து செல் அட் 7406. ஸோ இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்கு பிரேக் பண்ண வேண்டிய டார்கெட் லைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் ஃபர்ஸ்ட் டார்கெட், நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 7387, ஒரு 19 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 19 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணி 20 பாயிண்ட் ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்து மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட் ஒவ்வொரு நாளும் கேண்டலினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் எங்கே நடக்குதுன்றதை பார்த்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு லைவ் மார்க்கெட்டில் அதுவே அனலைஸ் பண்ணி பியூராக டெக்னிக்கலான அனலைஸில் ஒரு கால் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி தான் நம்ம எவ்ரிடே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் நமக்கு என்ன கால் கிடைக்குது, அது எப்படி ஒர்க் அவுட்டான்றது தான் நம்ம வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 12 PM இன்றைக்கி April 7 ஒரு செல் கால் வந்திருக்கு. இந்த செல் காலும் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு 6 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. 7400 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இருந்துச்சு இவ்வளோ நேரம். மார்க்கெட் ப்ரீவியஸ் கேண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7400 ரேஞ்ச் டச் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட் ரெக்கவரி. ஃபைனலாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 7400 பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃப்ளோ கண்டினியூ ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் 7396 போகுது. ஸோ நெக்ஸ்ட் நியூ கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, அதுவும் டவுன் சைட் 7390 வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் அகெயின் டவுன். ஸோ நமக்கு செல் கால் கிடைச்ச ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், டக்குன்னு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதை தெரிஞ்சுக்கணும், அதில் வச்சு ஒரு வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.